திரு சுல்வேந்திர செல்லும் சண்முகம் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு சோதனை தொடர்கிறது. இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். தலைப்பில் இன்னொரு பிறவி ஒரு இளைஞன் பிறந்தார். ஒரு மகானுக்கு சிஷ்யனாக இருந்தார். அவன் என்ன தவறு செய்தானோ தெரியவில்லை. அவன் இந்த மகான் ஒரு சாபம் விட்டார், அடுத்த பிறவியில் நீ வந்து இந்த தமிழகத்தில் பிறக்க மாட்டாய் என்று சொன்னார். அதே போல நடந்தது. அடுத்த பிறவி கிழார் மாநகரம் பெரிய மருத்துவமனை, அதில் ஒரு இளைஞன் ஒரு குழந்தை பிறந்தது. அவரது பெற்றோரின் பேர் முக்கையா, தாயின் பேர் பார்வதி. இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தையின் பேர் முருகனின் மற்றொரு பேரான சண்முகன். அதுதான் பிறந்தது கிள்ளார் மாநகரம், வளர்ந்தது போட்லேண்ட். தகப்பனார் ஒரு ஒரு வியாபாரி, ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். எங்கள் வாழ்க்கை அந்த மளிகை கடையில் தான். என்னோட பிறந்தவர்கள் இரண்டு சகோதரர், இரண்டு சகோதரி. என்னுடைய கல்வி கிள்ளான், என்னுடைய கல்வி கிள்ளான் சிப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் பள்ளியில், இடைநிலை பள்ளி, ஹைஸ்கூல் ரேங்க். அது முடிந்ததும் என் உறவினர்கள் எல்லாம் அந்த நாளில் தமிழகம் சென்றார்கள். மருத்துவம் பயன் எனக்கு விட்டு அந்த ஆசை இல்லையா, நானும் போனேன். தமிழகம் என்னை அழைத்தது, ஆனால் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. வேறுதான் படிக்க வேண்டும் என்று நினைத்து பிஎஸ்சி பட்டதாரியாக வந்தேன். மலைநாட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆனால் பாசமலேசியாவில் எனக்கு தேர்ச்சி பெறவில்லை, ஆனால் வேலை கிடைக்கவில்லை. எங்கள் தகப்பனாரோ அப்போது சொல்வார்கள், கோழி மேய்த்தாலும் கும்பனியில் மேயுங்கள் என்று. அதே போல் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கவில்லை. ஒரு ஜப்பான் தனியார் அலுவலகத்தில் ஒரு சிவையாராக வேலை செய்தேன். அதில் தொடர்ந்து நான் வந்து ஒரு மேல் அதிகாரியாக ஒரு பிளாஸ்டிக் அலுவலகத்தில் வேலை புரிந்தேன். என்னோட பிறந்தவர்கள் இரண்டு பேர், சாரி, அது முடிந்ததை எனக்கு திருமணம் நடந்தது. என் மனைவியின் பெயர் மகேஸ்வரி, மங்களகரமான பெயர். எனக்கு இரண்டு செல்வந்தர்கள் பிறந்தார்கள். மூத்தவர் ஆனந்த்குமார், அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கணினியல் இன்ஜினியர். இரண்டாவது சவுண்ட் இன்ஜினியர். இருவருமே தனித்தனியாக இரண்டு பேருமே அவர்கள் தனியாக ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைவரெல்லாம் முடிந்து அடுத்த தலைவரை இரண்டு பேருமே திருமணம் செய்ய முடியாது என்று இருக்கிறார்கள், அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், இரண்டு பேருமே கேட்கவில்லை. இன்னும் அதே தலைவலி தொடர்கிறது. அடுத்தது என்னுடைய பொதுநல சேவை என்றால், நான் சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஒரு பொருளாளராக இருக்கிறேன் இப்போது. அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. எனக்கு பொழுதுபோக்கு என்றால் தொலைக்காட்சி பார்ப்பது, புத்தகம் படிப்பது. இது அவ்வளவுதான் என் உரை. நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசி சென்ற திரு சண்முக அவர்களுக்கு கண்டிப்பாக இறைவனின் அருளால் உங்களின் சோதனை தொடராது. உங்கள் பிள்ளைகள் இருவருக்கும் திருமணமாகி கண்டிப்பாக நீங்க பேரப்பிள்ளை பார்ப்பீங்க, கவலைப்படாதீங்க.